ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி டெய்லி கேர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சோயா சங்க்ஸ் ஃப்ரை. ரொம்பவே ஸ்பைஸியான, க்ரஞ்சியான, டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸையும் அதோட சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸை சேர்த்துட்டோம். அதோட சைஸ் டபுள் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வாட்டரை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸோட சைஸ் டபுள் ஆயிருக்கு. இனி இதில் இருக்கக்கூடிய வாட்டரை நீட்டாக ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸை நீட்டாக தண்ணியிலிருந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் தயிர், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா மாய்ச்சர் கண்டன் ஜாஸ்தியாகவே சோயா சங்க்ஸில் இருக்கும். சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி 10 மினிட்ஸ் மேக்னேட் ஆகிறதுக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லாவே ஊறிடுச்சு. இனி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் ஹீட் ஆயிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இனி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சோயாவை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, சூப்பராக ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, சூப்பராக ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா குக்கும் ஆயிருச்சு. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. நம்ம கலர் பவுடர் ஒன்றுமே சேர்க்கல, என்னாலும் இவ்வளோ கலராக சூப்பராக இருக்கு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டோம். எண்ணெய் போகிறதுக்காக டிஷ்யூ பேப்பரில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரில் கூட வச்சுக்கலாம். எண்ணெய் போகிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. டிஷ்யூ பேப்பர் இப்போ இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் மேலே எடுத்து வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் ரிமூவ் ஆகட்டும். சூப்பராக, கலர்ஃபுல்லாக, டேஸ்டான சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டாக, சூப்பராக, க்ரஞ்சியாக, டேஸ்டாக இருக்கு. மசாலாலாம் கரெக்டாக சோயா சங்க்ஸ் கூட மேக்னேட் ஆயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.